வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐக்கனமி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. வா நிகழ்ச்சி போகலாம். இன்றைய ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள். தினச ராசிபலங்கள் 3/10/2020 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி. இன்றைக்கு கரூர் அருகிலே தான் தோன்றி மலையிலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் ஆடும் பல்லக்கிலே பவனே, சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலிலே ஸ்ரீ வரதராஜ மூலவருக்கு திரு மஞ்சனம், திரு வில்லிபுத்தூர் சமீபம் திரு அண்ணாமலையில் ஸ்ரீனிவாச பெருமாள் கருட வாகனம். சனிக்கிழமை நள்ளிரவு காலை 7:45 முதல் 8:45 வரை, சனிக்கிழமை கௌரி நள்ளிரவு காலை 10:45 முதல் 11:45 வரை, சனிக்கிழமை ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, சனிக்கிழமை சந்திராஷ்டமம் யாருக்குன்னா அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய ராசி கட்டம் பார்க்கலாமா? சனிக்கிழமை பற்றி ராசி கட்டத்தில் பார்த்தா மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னியிலே சூரியன், துலாத்திலே புதன், பிருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனீஸ்வர பகவான் மற்றும் வியாழ பகவான். ராசிபலம் பார்க்கலாமா? அன்பான மேசராசினியர்களே, மகிழ்ச்சி அதிகரிக்க காத்திருக்கிறது. மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், சுப செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். மனதிற்கினே சம்பவங்கள் நடக்க காத்திருக்கிறது. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். போக்குவரத்திலே கவனம் தேவை. வாக்கினால் ஜீவனம் செய்வோர் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். நட்பை விரிவாக்க பாருங்கள், நட்பை முறித்து கொள்ள வேண்டாம். அன்பான ரிஷபராசினிகளே, திறமைகள் பளிச்சிடும். திறமைகள் உங்களுக்கு சவாலாக சில பிரச்சனை ஏற்பட காத்திருக்கிறது. அனைத்திலும் வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். போட்டி பொறாமையிலே வெற்றி பெறுவீர்கள். பொறாமை சின்னங்கள் வருவது போல் தோன்றலாம். குணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நட்பு வகையிலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்திலே கவனமாக செய்ய வேண்டும். யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். வருமான வாய்ப்புகள் சீராகும். கடந்தொலை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினிகளே, லாபம் கூடும். தன லாபம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வணிக வளம் கூடும். உங்கள் உற்பத்தி பொருளுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தையிலே மார்க்கெட்டிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. கிராக்கியும் அமையப் போகிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருளின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். யாருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அனுசரித்து செலவும், விட்டு கொடுத்து செலவும். சொந்தங்கள் பந்தங்கள் உங்களுக்கு துணையாக அமைய காத்திருக்கிறார்கள். அன்பான கடகம் ராசியர்களே, உதவிகள் பலப்படும். தக்க சமயத்திலே உதவிகள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. நீங்களும் நல்ல மனதோடு பிறகு உதவி செய்ய காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்திலே விழிப்போடு சிறப்படவும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. புதிய வீடு, புதிய மனை, புதிய வண்டி வாகனம் வாங்கலாம். யாரிடம் பார்த்து பழகவும், கவனமாக பேசவும். பேச்சு நிதானம் தேவை. நட்பை முறித்து கொள்ள வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உரிமை வகையிலே உதவி கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான சிம்மம் ராசினிகளே, உயர்வுகள் தானாக அமைய காத்திருக்கிறது. தானாக சேர்ந்த கூட்டம் என்பது போல நல்ல வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இயல் இசை நாடகத்துறையினர் வேகமான முன்னேற்றங்களை பெறலாம். தங்க விலை வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காது வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கன்னிராசினிகளே, மனதிலே நிம்மதி குறைவு வருவது போல் தோன்றலாம். ஒருவித அச்சம் ஏற்படலாம், பயம் ஏற்படலாம், படபடப்பு ஏற்படலாம். அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகளை சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். பரமணைப்புகள் சீராகும். விருப்பங்கள் நிறைவேறும். கால்வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உடலத்தில் மட்டும் கவனம் கூடுதலாக செலுத்தவும். அன்பான துளாராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். நல்ல முன்னேற்றம் காணலாம். விவசாய பெருமக்கள் குறிப்பாக வாழை தென்னை பல விவசாயிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மகசூல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்கமில்லி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். வியாபார வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம்.
அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிகம் ராசிரிகளே, உழைத்து கொண்டே இருப்பீர்கள். உழைப்புக்கேற்ற பயலை என்ற கவலை உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் மாறப்போகிறது. நிலைமை சீராக அமைய காத்திருக்கிறது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஒற்றுமையான வாய்ப்புகள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. சகோதர வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சஞ்சலங்கள் குறையும், சலசலப்புகள் மாறும், கலகலப்பு கூட போகிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். டிவி பத்திரிகை துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, அன்புக்குரியவர்கள், பண்புக்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள் சந்திப்பு நிகழும். அது உங்களுக்கு ஆறுதலையும் தீர்தலையும் கொடுக்க காத்திருக்கிறது. வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள் பெறலாம், புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம். அரசு வழியிலே அனுகூலம், ஆதாயம் பெறலாம், கௌரவ விருதுகளும் பெறலாம். தங்கவழி வியாபாரிகள் சுமார் லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் நன்மை கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, ஆசைகளை வைத்து கொள்ளலாம், தவறில்லை. நல்ல ஆசையாக இருக்க வேண்டும், நியாயமான ஆசையாக இருக்க வேண்டும். பேராசி விட்டுவிடுங்கள். ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். உடல்நலத்திலே கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். குழந்தைகள் வழியிலே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், சிறப்பான வருமான வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. தங்கவிலை வியாபாரிகள் நல்ல லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் சுமார் லாபம் பெறலாம். இரும்பு, எஃகு, வர்ண வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சுமார் தான், கால் வாய்ப்புகளும் சுமார் தான். அன்பான கும்பராசினிகளே, நோய்த்தன்மைகள் வருவது போல் தோன்றலாம், இருந்தாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு சளி, சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். சுகர் உள்ளவர்கள், பிரஷர் உள்ளவர்கள் மிகுந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும். வாக்குவாதம் செய்ய வேண்டாம், கோபத்தை விட்டுவிடுங்கள். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகன வாய்ப்புகள் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, பொறுமை மிக மிக அவசியம். பொறுமையாக செயல்பட்டால் பெருமைகள் கூட காத்திருக்கிறது. எந்த காரியத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்கள். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வருமான வாய்ப்புகள் சீராகும். உணவு சம்பந்தப்பட்ட வகையிலே கவனமாக எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். பழைய உணவுகளை தவிர்த்துப்பது நல்லது. எந்த நேரத்திலும் விழிப்பாக செயல்படுங்கள். யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்திலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்க வேண்டாம். பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், பதவி உயர்வு பெறலாம், சிறந்த முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். ஆண்பானர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக சனிக்கிழமைகளிலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.